Hi friends, Assalamualaikum. Welcome to Noorsin Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஸ்வீட் கார்ன் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு சைடிஷ் வந்துட்டு காலிஃப்ளவர் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் லைன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் அரிசி எடுத்திருக்கேன். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது அப்படியே ஊறட்டும். இப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் ரெடி பண்ணிடலாம். நான் ரெண்டு காலிஃப்ளவர் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதை நல்லா சேர்த்துட்டு காலிஃப்ளவரை வந்துட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது லைட்டாக வந்துட்டு கொதி வர டைமில் ஸ்டவ் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போது ஸ்வீட் கார்ன் வந்துட்டு நான் ஒரு மூணு கார்ன் வந்துட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். இப்போது காலிஃப்ளவர் வந்துட்டு மசாலா போட்டுடலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய ஸ்பூனால் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் லைட்டாக தண்ணி வந்துட்டு தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணி ஆகிடும் இல்லைனாக்கா. இதில் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம ரைஸ் வந்துட்டு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா சூடாகிடுச்சு. இதில் பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சாஹி ஜீரா சேர்த்துருக்கேன். 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, 1/4 வாசி வதங்கினா போதும். இதில் 6-7 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். 1 துண்டு இஞ்சியும் 1 பூண்டையும் உரித்து இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இடித்து சேர்க்கும் போது நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். இப்போது வேக வச்சிருந்த ஸ்வீட் கானியை வந்துட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஊற வச்சிருந்த அரிசியும் வந்துட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி வந்துட்டு உடஞ்சிடாமல் லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி கலரி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு கலந்து விடுங்க. இப்போ இது கூட 1 கிளாஸ் வந்துட்டு பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பால், பசும்பால் எது வேண்டாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வச்சாச்சு. நான் 4 கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் வந்துட்டு தண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பும் வந்துட்டு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு தண்ணி கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது வற்றணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து வற்றிடுச்சு தண்ணி. இப்போ இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக புதினா மல்லி வந்துட்டு தூவியிருக்கேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் தம்மாகட்டும். இப்போது நல்லா தம்மாயிடுச்சு. பாருங்கள், நல்லா திருப்பி விட்டாச்சு. சூப்பராக வந்துட்டு ஸ்வீட் கார்ன் புலாவ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இப்போ காலிஃப்ளவர் வந்துட்டு பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒன்றுன்னா இந்த மாதிரி 1/2 அளவு வந்துட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1-10 நிமிஷம் கழித்து இது நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மசாலாலாம் வந்துட்டு ஊதிராமல் அதோடய வந்துட்டு பிடிச்சிருக்கு. நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம்.
இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான கார்ன் புலாவ் ரெசிபி வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிருக்கு cauliflower 65 வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி ரெசிபி நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்ல வந்துட்டு குழந்தைங்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இந்த ரெசிபி வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க வந்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட அடுத்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்